வெல்கம் டு சேலம் பைட்ஸ். இன்னைக்கு நம்ம கொள்ளு சட்னி அண்ட் கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கொள்ளு, ஜீரகம், கொத்தமல்லி, பூண்டு, வரமிளகாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரசத்துக்கும் இதே தான் எடுத்துப்போம், கொள்ளு சட்னிக்கும் இதே தான். அதனால் மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, புளி வந்து ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேங்க. சரி வாங்க இப்போ டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த கொள்ளை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 7 விசில் நல்லா பூ மாதிரி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வாட்டர் நிறைய ஆட் பண்ணி ரசத்துக்கும் அந்த வாட்டர் எடுத்து தான் ரசம் பண்ணுவோம். அதனால் நம்ம அது குக்கரில் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா 7-8 விசிலுக்கு குக் பண்ணிக்கிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கொள்ளை நல்லா அரிச்சிட்டு, கல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நல்லா அரிச்சிட்டு வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நான் விசில் குக்கரில் வந்து 7-8 விசில் விட போகிறேன். நல்லா சாஃப்டாக வேகட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ரசத்துக்கு எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். அடுத்து மல்லி, லைட்டாக யூஸ் பண்ணிட்டு பூண்டு, பூண்டு நான் 2 கட்டி எடுத்திருக்கேங்க. நல்லா ஆயில் ஃப்ரை ஆகும் போது நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும் நம்ம சட்னிக்கு. இப்போ பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நான் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறதுல நான் ஒரு 11 ரெட்சில்லி எடுத்திருக்கேன். சட்னியும் கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் நல்லா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். ஓகேங்க, கொள்ளு குக் ஆகிட்டே இருக்குது. அது கூட நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரசத்தை கொஞ்சம் தாளிச்சிட்டு மீதி இதில் வந்து கொள்ளை போட்டு ஆட்டிக்கலாம் சட்னிக்கு. சரிங்க, குக்கர் விசில் அடங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த வாட்டரை வந்து நம்ம தனியாக ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரசத்தை கேட் பண்ணுவோம். அந்த இது இதில் இதை இன்னும் கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா இதை நம்ம இதிலே கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம அதை மசாலாவோட சேர்த்து இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம கொள்ளு வேவிச்சோம் இல்லைங்களா, அந்த பாயில் பண்ண வாட்டர் இது, இதுவும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கடாயில் 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ கருவேப்பிலை, சட்னிக்கு அரைச்சோம் இல்லைங்க, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே பூண்டு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதனால எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே நான் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ண போகிறேன். புளி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அப்போ நம்ம வந்து கொள்ளு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொள்ளு தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொள்ளு ஆறிடுச்சிங்க. இந்த கொள்ளு இந்த மசாலாலேயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கல்லுப்பு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டேன். நம்ம கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசமும் தயாராகிடுச்சு.
இப்போ இதை நீங்கள் வாரத்தில் ஒருக்கா நீங்கள் நார்மலாக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஃபேட்டு ஃபேட் கட்டரும் கூட. சளி இருந்தால் கூட கொல்ரஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சளி நல்லா கரைஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.